ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வந்து பாவக்காவை வந்து பொறித்து எப்படி ஒரு சலட் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். பாவக்காய் நார்மலாக எல்லாருக்குமே வந்து பிடிக்காத, குழந்தைகளுக்கும் சரி பிடிக்காத ஒரு காயாக இருக்குது, ஏன்னா ரொம்ப கசப்பாக இருக்கனால. ஆனால் இந்த பாவக்காய் வந்து எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டயபெட்டீஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது இதை வந்து நம்ம நார்மலாக ஒரு குழம்பு மாதிரியவோ ஒரு பெரட்டிலாவோ வச்சோன்னா கசப்புத்தன்மை இருக்க தான் செய்யுது. நமக்கே கொஞ்சம் நேரத்தில் பிடிக்க மாட்டேங்குது, என்னடா இவ்வளோ கசப்பாக இருக்குன்ட்டு. இதுக்கு வந்து பெஸ்ட் ஐடியா வந்து இதோட ரிச்னஸும் போகாமல் அதே போல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு சாலட் மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, நல்லாயிருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வெறும் சாதத்துலேயே, சுடு சாதத்துலேயே போட்டு பரட்டி சாப்பிட்லாம். அந்த ஆயில் டீப் ஃப்ரை வந்து நம்ம நல்லெண்ணெயில் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். இப்போ என்னென்ன தேவைன்னா, இதுக்கு பாவக்காய், அதாவது பீட்ரூட், இது வந்து உங்களுக்கு பீட்ரூட் ஒரு பீட்டர் மெலன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஒன்று இல்லை ரெண்டு, மீடியம் சைஸ்னால் ரெண்டு, பெருசுனா ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை வந்து நல்லா உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அப்புறமா ஒரு கப் ஆனியன்ஸ், இதுவும் கொஞ்சம் எவ்வளோ திக்காக இருக்கணுமோ ஒல்லியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு கிராஜுவலான சைஸில் நீங்கள் வெட்டி வச்சுக்கோங்க ஆனியன்ஸ். கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு தக்காளி நல்ல சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டிக்கோங்க. அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இது வந்து பெப்பர், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் கோகோனட் மில்க், அப்புறமா இது கொஞ்சம் ஒரு ஹாஃப் எ லெமன் நம்ம வந்து புளிஞ்சு அதை வந்து கடைசியாக நம்ம இது வந்து ஊற்ற போகிறோம். இவ்வளோதாங்க தேவையான விஷயம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பீட்ரூட் மேலே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மிளகாத்தூள், மிளகாத்தூள் ஃபுல்லாக போட்டுக்க போகிறோம். அப்புறம் கையிலே பண்ணிடலாம். அப்புறம் வந்து உப்பு. ஓகே, இப்போ நம்ம வந்து அடுப்பில் அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சாச்சு, மண் சட்டி வச்சுருக்கேன், இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சூடான பிறகு நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த மீனோ சிப்ஸோ எப்படி பொரிப்போமோ அதே மாதிரி தான் இது போட்டுருங்க. ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு அழகாக வந்துடும். நான் வந்து உங்களுக்கு பொரிச்சு எடுத்த பிறகு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பாவக்காவோட அந்த சாலட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நான் பொரிச்சிட்டேன். இப்போ ஏன் நான் கை யூஸ் பண்ணுறேன்னா, நான் கையால் தான் நான் வந்து இந்த சாலட்லாம் பொரிக்க பரட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இட்ஸ் நாட் டூ கிறிஸ்பியாகவும் இருக்கக்கூடாது, அதே போல் டூ மச்சாக சொகியாகவும் இருக்காது. அதான் வெங்காயம் நல்லா மேஷ் பண்ணி, வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை மேஷ் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. அதோட இப்போ வந்து பச்சை மிளகாவையும் தக்காளியும் ஆட் பண்ண போகிறோம். இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுறோம். அப்புறம் இது வந்து பெப்பர், அப்புறம் நம்ம வந்து கோகோனட் மில்க்கு போட போகிறோம். கோகோனட் மில்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். எல்லாம் நினைப்பாங்க கொலஸ்ட்ரால்னு, இல்லைங்க, இது கைண்ட் ஆஃப் அ குட் கொலஸ்ட்ரால், கண்டிப்பாக இது வந்து நல்லது தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லெமன், ஹாஃப் அ லெமனு ஸ்க்வீஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கையால் மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இதை அப்படியே நல்லா சூடு சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் சலட் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஹோப் யூ லைக் மை வீடியோஸ். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.